ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம பைக் எடுத்து 1 இயர் ஆயிடுச்சு. பைக் வாங்க புதுசுலேயே பார்த்தீங்கன்னா வேகா ஹெல்மெட் வாங்கியிருந்தோம். அது லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 1 மந்த் முன்னாடி தொலைஞ்சு போயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஹெல்மெட் என்ன வாங்கலாம்னு பார்க்குறப்போ தான் ஆக்சர் SMK ஹெல்மெட்லாம் இருந்துச்சு. அதில் பெஸ்ட்டு பார்க்குறப்ப ஆக்சர் பெஸ்ட்டாக தெரிஞ்சு எல்லாருமே செக் பண்ணி பார்க்குறப்போ ஆக்சர் ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். ஆக்சர் ஒன்றும் இல்லை, 2 ஹெல்மெட் வாங்கியிருக்கோம். ரெண்டுமே வேற வேறு வேரியன்ட். அதோட அன்பாக்சிங் தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் ரெண்டுமே பேக்ல இருக்கு. பேக்கோட குவாலிட்டி பார்த்தா செம்மையா இருக்கு. பாருங்களேன் எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு. கலர் பாத்தீங்கன்னா கிரே கலரு, அதுக்கப்புறம் ரோப் பாத்தீங்கன்னா ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க. பாக்ஸில் வேறு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஆக்சரோட ஸ்டிக்கர். அதுக்கப்புறம் பிளட் குரூப் கொடுத்துருக்காங்க. ஒரு ஹெல்மெட்டுக்கு மட்டும் ஸ்பாய்லர் கொடுத்துருக்காங்க, குட்டி ஸ்பாய்லர். ஹெல்மெட்டை பார்த்தீங்கன்னா எவ்வளோ சேஃப்டியாக பேக்கில் வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். பேட்சிங் தாங்க, அந்த பேட்சிங் தாங்க காசே பார்த்தீங்க. இதுதான் நம்ம ஹெல்மெட்டு. நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், நம்ம பைக்கில் ரெட் கலர்னேன். நான் பைக் கலருக்கு ஈக்குவலாக இருக்கணும்னு சொல்லி டேமை மேட்சிங்காகவே ரெட் நான் சூஸ் பண்ணுவேன். ஹெல்மெட்டோட குவாலிட்டி வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறப்பே ப்ரீமியமாக இருக்குது. மிட் ரேஞ்சில் பார்த்திங்கன்னா இதுதான் ஒரு பெஸ்ட் ஹெல்மெட்டு. வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா 2 ஹெல்மெட் சொல்லியிருந்தேன், ரெண்டுமே எனக்கு இல்லை. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒன்று என்னோட ஹெல்மெட்டு, ஒன்று பார்த்திங்கன்னா என்னோட ஃப்ரெண்டோட ஹெல்மெட்டு. என்னை நம்பி பிக் பில்லியன் டே சேலில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக ரெண்டுமே வேறு வேறு சீரீஸு சொல்லியிருந்தேன். இது பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் சீரீஸு, இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சீரீஸு. ரெண்டுமே வேறு வேறு டிசைன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர்ஸ்லேருந்து எல்லாமே வேறு வேறு டிசைனில் கொடுத்துருப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லரில் பார்த்தீங்கன்னா 2 ஓட்டை இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது, ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எஞ்சி வரைக்குமே ஒரே டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஹெல்மெட்டோட வைசரில் பார்த்தீங்கன்னா ஆக்சர்னு பிராண்டிங் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லர் இன்பில்டாக இருக்குன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஆன்டி ஸ்க்ராச் சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கில் மேட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. இந்த வைசர் பார்த்தீங்கன்னா பின் லாக்கர் சிஸ்டம் இருக்காங்க. ஸ்ட்ரீட் ஸ்டைல் ஹெல்மெட்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெல்மெட் வந்து ப்ளூடூத் காம்பேக்டபிலிட்டி, அதாவது பேடிங் குள்ள வந்து நம்ம வந்து ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா எம் சைஸில் வாங்கியிருக்கேன். நீங்கள் ஹெல்மெட் வாங்குறப்ப ஹெட் சைஸ் மெஷர் பண்ணிவிட்டு ஹெல்மெட் வாங்குங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெல்மெட் வாங்குற கைட்லேயே இருக்கும். ஆக்சுவலாக ஹெட் சைஸ் வந்து டேப்பில் மெஷர் பண்ணிவிட்டு அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம ஹெல்மெட் வாங்கணும். சைஸ் பார்த்தீங்கன்னா எஸ் சைஸு, எம் சைஸு, எல் சைஸு, எக்ஸல், மொத்தம் வந்து 4 சைஸில் வந்து ஹெல்மெட் அவைலபிளாக இருக்குது. வைசர் ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடுங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஆன்டி ஃபாக் லேயர் வேறு கொடுத்துருக்காங்க. அந்த க்ரீன் கலரில் இருக்க பார்த்தீங்களா, இதான் ஆன்டி ஃபாக் கோட்டிங்கு. நம்ம வந்து மூச்சு விட்றப்ப பார்த்தீங்கன்னா ஒரு சில ஹெல்மெட்டில் வந்து அந்த வைசரில் தண்ணியாக படியும், இதில் வந்து அந்த மாதிரி படியாது. இது இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா 2 வைசர் கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பரண்ட் வைசரு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா சன் வைசர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வந்து கூலிங் கிளாஸ் போட்டுட்டுலாம் ஒரு சில சமயம் ஹெல்மெட் யூஸ் பண்ணுவோம், அது வந்து ஹெல்மெட்டில் தேவைப்படாது. நம்ம கண்ணாவ சூரியன் கிட்ட வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். இதில் வந்து ஒரு வார்னிங் கொடுத்துருக்காங்க, அதாவது வந்து சன்லைட்டில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், அதாவது டேல மட்டும் தான் யூஸ் பண்ணணும், நைட் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்னு. சன் வைசர் யூவி ப்ரொடெக்ஷன் சொல்லி சைடில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா வாரண்டியோட தான் நம்ம கொடுக்குறாங்க. நம்ம ஹெல்மெட் வாங்கின உடனே இந்த பார் கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு இதுக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிட்டு நம்ம வாரண்டியை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். இந்த ஹெல்மெட்லேயே நம்ம வைசரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம், வைசர் ஸ்டிக்கரை. இதில் சன் வைசர் பட்டன் வந்து சைட்லேயே இருக்கும், அதாவது நம்ம வந்து சைடில் அந்த வைசர் கிட்டே இருக்கும். இதுலேயே நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். டிசைன் அண்ட் குவாலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட்டுமே வேறு லெவலில் இருக்குது. ஆக்சர் அது ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா அப்பெக்ஸ் சீரீஸ் ஹெல்மெட்டு. அப்பெக்ஸில் டிக்கி டிசைனில் கொடுத்துருக்காங்க. டிக்கி சீரீஸ்னால் அதாவது என்னென்ன பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைபல் கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணது. ஒரு காட்டுவாசி தீம் கூட இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கேயும் கொடுத்துருப்பாங்க, பின்னாடியும் கொடுத்துருப்பாங்க. கலர் பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. பார்க்குறப்பே நீங்கள் எப்படி இருக்குன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக யூஸ் பண்ண வேகா ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா கிளிப் லாக் சிஸ்டம் தான் கொடுத்துருப்பாங்க. அது வந்து ஒரே ஒரு லாக் தான் இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா டுவல் லாக் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 2 கிளிப்பு மாதிரி இருக்குது. இந்த கிளிப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த
ரெட் கலர் டேகை வந்து வெளியே ரிமூவ் எடுத்துடணும். தென் இதை வந்து திரும்ப உள்ளே இன்சர்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த லாக் இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதை வந்து இங்கே அந்த பின்னை வந்து இங்கே லாக் பண்ணணும். ஸோ வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து ஹெல்மெட் வந்து ரிமூவ் ஆகாது. சேஃப்டி வைஸ் பார்த்திங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சர்டிஃபைட் ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லி ரோட் டிபார்ட்மெண்ட் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக ஆக்சர் ஹெல்மெட் பார்த்திங்கன்னா மூணு சர்டிஃபிகேஷனோடு வரும், ஈசி சர்டிஃபைடு, டாட் சர்டிஃபைடு, தென் இந்தியா ப்ரொவைட் பண்ண ஐஎஸ்ஐ சர்டிஃபைட். இப்போ நம்ம ஹெல்மெட்டை போட்டு பார்க்கலாம். ஹெல்மெட்டை ஃபஸ்ட்டு வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தலையில் வச்சுக்கணும். தலையில் வச்சுட்டு இந்த ரெண்டு ஸ்ட்ராப் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரெண்டு கையிலையுமே பிடிச்சிட்டு நல்லா விரித்து வச்சுக்கணும். போடுறப்ப நம்ம பின்னந்தலையிலேருந்து இப்படி டைட் பண்ணணும். இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா ஹெல்மெட் ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். கொஞ்சம் டைட்டாக இருக்குது புது ஹெல்மெட்னால. 5 minutes later லாக் ஆகிடுச்சு. ஆனால் லாக் பண்ணாமல் யாருமே ஹெல்மெட் யூஸ் பண்ணாதீங்க. புது ஹெல்மெட்னால பேடிங்லாம் செம டைட்டாக இருக்குது. ஸ்டார்டிங்கில் வந்து மோஸ்ட்லி எல்லா ஹெல்மெட்டுமே ரொம்ப டைட்டாக தான் இருக்கும். நீங்கள் யூஸ் பண்ண அந்த பேடிங்ஸ் எல்லாம் லூஸ் ஆகிடும். தென் அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா நோஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரப்பரில் வந்து ஒரு லேயர் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் நோஸ் ப்ரொடெக்ஷனு. தென் பார்த்தீங்கன்னா சின் ப்ரொடெக்ஷன் வந்து வயர் மெஷினில் தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பேடிங் எதுவுமே ப்ரொவைட் பண்ணலை. இந்த லேயர்லாம் உங்களுக்கே தெரியும் எவ்வளோ டைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி இப்படி தான் இருக்கணும். ஒரு நம்ம சின்ன அந்த பேடிங் வந்து அழுத்தி பிடிச்சிருக்கிற மாதிரி இருக்கணும். அதுதான் ஒரு பெட்டர் சைஸ் வந்து. நீங்கள் லூஸெல்லாம் வாங்காதீங்க. நீங்கள் பெட்டர் ஹெல்மெட் வாங்குறது வாங்கினுச்சுன்னா ஒரு லோக்கல் ஸ்டோரில் போய் ஒரு ஹெல்மெட் போட்டு பார்த்துட்டு அங்கே வாங்குங்க. எனக்கு தெரிஞ்சு ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறது வந்து ஹெல்மெட் வாங்க ரிஸ்க்கு தான், ஏன்னா சைஸ்லாம் கரெக்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு லோக்கல் ஷாப்பில் போய் வாங்குறது தான் பெட்டர், ஏன்னா சைஸ்லாம் கரெக்டாக மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நான் வந்து ஒரு ஹெல்மெட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதனால் எனக்கு சைஸ் தெரியும். அதனால தான் நான் வந்து இந்த ஆக்சர் ஹெல்மெட் வாங்கியிருந்தேன். ஹெல்மெட்டோட வியூ பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். டிசைன் வைஸ் செம்மையாக இருக்குது. சன் வைசரோட பட்டன் பார்த்திங்கன்னா இதான் சைட்லேயே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை வந்து லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணோம்னா மேலே வந்து சன் வைசர் இறங்குற நீங்களே பார்ப்பீங்க. இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா சன் வைசர் வந்து ஃபுல்லாக ஃபேஸை ஃபுல்லாக கவர் பண்ணிடும். ஆனால் ஸ்ட்ரீட் சீரீஸில் பார்த்தீங்கன்னா பாதி தான் கவர் பண்ணோம் பார்த்தீங்களா. இங்கே நோஸ்லாம் பாதி தெரியுது பார்த்தீங்களா, கீழே வந்து பாதி தெரியும் உங்களுக்கு நோஸ்லாம். இந்த ஸ்ட்ரீட் சீரீஸ் ஹெல்மெட் வந்து வியூ வைஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும், வைடு வியூ கிடைக்கும். இந்த ஓப்பனிங் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். ஆனால் இந்த அப்பெக்ஸ் சீரீஸில் பார்த்திங்கன்னா இந்த வைடு வந்து குட்டியாக தான் இருக்கும். பாருங்களேன், நீங்கள் பாருங்கள் ரெண்டுக்குமே வித்தியாசம் நல்லா தெரியும். ஸ்ட்ரீட் சீரீஸில் வைடு அதிகமாக இருக்கும், அப்பெக்ஸ் சீரீஸில் வந்து கம்மியாக இருக்கும். அதாவது சைடில் மிரர்லாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னா இதில் வந்து கொஞ்சம் வியூலாம் கொஞ்சம் கட் ஆகும். அந்த பிரச்சனை வந்து இந்த ஹெல்மெட்டில் சுத்தமாக இருக்காது, அந்த வியூலாம் சூப்பராக தெரியும். அதுவும் இல்லாமல் இந்த ஹெல்மெட் வந்து கிளாஸும் எக்ஸ்ட்ராவாக வியர் பண்ணிக்கலாம், அதுக்கான ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இந்த ஹெல்மெட்டில் வியர் பண்ணலாம், பட் என்னென்னா ரொம்ப டைட்டாக இருக்கும். அந்த கிளாஸோட சைடில் இருக்க அந்த கிளிப்பெல்லாம் போய் ரொம்ப அழுத்திரமாக இருக்கும். ஆனால் இதில் டீஃபால்ட்டாகவே அவங்களே கொடுத்துருக்காங்க, சைஸும் கொஞ்சம் வைடாக தான் இருக்கிறனால. இந்த ஹெல்மெட் பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சீரீஸ் ஹெல்மெட்டு, இதோட டிசைனும் வேறு லெவலில் இருக்கும். எனக்கு இந்த ஹெல்மெட்டில் பிடிச்சதே அந்த பேடோட லோகோ தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்யூட்டாக இருக்குண்ணே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஹெல்மெட்டில் நான் சொன்ன மாதிரி வைடு பாருங்க எவ்வளோ ஓப்பனிங் கிளியராக இருக்குன்னு சொல்லிட்டு. ஏன்னால் அந்த ஹெல்மெட் போடுறப்ப சைடில் இருக்க வியூலாம் அவ்வளோ ஒன்றும் தெரியல, ரொம்ப வியூ வந்து சைட் வியூ வந்து கட்டானமாக இருந்துச்சு. ஆனால் அதில் நல்லா வைடு வியூவாக இருக்குது. ஆக்சுவலாக ரெண்டு ஹெல்மெட்டுமே ஸ்பெக் வைஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஸ்பெக் தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன டிஃப்ரென்ஸாக இருக்குது, ஒரு டிசைன் சேஞ்சஸ் தான் அங்கங்கே இருக்குது. சின்ன அதுவும் ரொம்ப டிசைன் சேஞ்சஸ்லாம் அதிகமான இல்லை, சும்மா மைனூட்டாக சின்ன சின்ன டிசைன் சேஞ்சஸ் தான். ஏன்னா சீரீஸு ரெண்டு வேறு வேறு சீரீஸு, இது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரீட் சீரீஸு, இது பார்த்திங்கன்னா அப்பெக்ஸ் சீரீஸு. ப்ரைஸ் வைஸ் பார்த்திங்கன்னா எம்ஆர்பி வந்து 5000 ரெண்டுமே, அதாவது 4995 சம்திங் வரும். நாங்கள் பிக் பில்லியன் டே சேல் ஆஃபரில் 4250 வந்துருந்துச்சு, ப்ளஸ் ஒரு 100 சூப்பர் காயின்ஸ் போட்டிருந்தோம். ஓவராலாக வந்து 4150 வாங்கியிருந்தோம். அந்த இந்த ப்ரைஸுக்கு இந்த ஹெல்மெட் ஒர்த்து தான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறேன் நீ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்மெட்டோட பெஸ்ட் பை லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே ப்ரொவைட் பண்ணியிருக்கேன், நீங்கள் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் வாங்குற பார்த்தீங்கன்னா ஹெல்மெட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 4150 வாங்கியிருந்தேன். நீங்கள் செக் பண்ணுறப்ப எவ்வளோ இருக்கும்னு தெரியல, மேபி அதிகமாகவும் இருக்கலாம். நான் ஆவரேஜாக போகிறப்ப 4800 சம்திங் இருக்கும். பிக் பில்லியன் டே சேலில் பார்த்தீங்கன்னா 4150 வாங்கியிருந்தேன். அட்லாஸ்ட் வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு.
மோஸ்ட்லி பைக் எடுத்தாலே ஹெல்மெட் வியர் பண்ணிடுங்க, வியர் ஹெல்மெட் சேஃப் ரைடு. மறக்காமல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் தட், பாய் ஃப்ரம் ரதீஷ் ரிக்.